ஹாய் எவ்ரிபடி, பாபா படம் ரீ ரிலீஸ் குறித்து அன்புமணி ராமதாஸ் கிட்ட கேட்ட நிருபர் செருப்படி பதில் கொடுத்த அன்புமணி ராமதாஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பொருத்த முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நன்றி. எல்லாருக்கும் தெரியும், பாபா படம் 2002 வெளியாகி பெரிய சர்ச்சைக்குள்ளானது, நிறைய ப்ராப்ளம் அதெல்லாம் வந்து தாண்டி நல்ல ஒரு வெற்றி படமாகவே அமைஞ்சது. ஆனால் ஹேட்டர்களால் அது வந்து அதிகமாக வசூல் பண்ணல அப்படி இப்படின்னு பேசிக்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் தலைவருக்கு எந்த படமும் தோல்வி படம் கிடையாது அப்படின்றத எல்லாம் உணரணும். ஓகே, அதை பற்றி நம்ம பேசுறதில்ல, என்ன மேட்ருக்கு வரும். அதாவது அன்புமணி ராமதாஸ் அவர் வந்து பாமக கட்சி நிருபராக இருக்காங்க, தலைவராக இருக்காங்க. அதனால் இப்போ பார்த்திங்கன்னா அவர்கிட்ட ஏன் இந்த கேள்வி அவங்க திடீர்னு கேட்கணும், இது வந்து என்னென்னா அவங்க இதனால் ஏதாவது ஒரு கலகத்தை உண்டாக்கி அதில் குளிர்காயலாம் அப்படின்ற எண்ணத்தோடு அவங்க கேட்டாங்க. இப்போது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவரோட இணக்கமாக இருக்காங்க, அவங்களுடைய குடும்ப விழாவுக்கு கூட தலைவரை போய் குடும்பத்தோடு போய் வரவேற்றாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இந்த நிலையில் அவங்க அந்த கேள்வியை கேட்டது அது அவருக்கு எப்படி ஒரு அதிர்ச்சியை கொடுத்தது அப்படின்னாக்கா, அதிர்ச்சியை கொடுத்ததுன்னு சொல்லதுனா விட அவங்க நம்ம நிருபருக்கு கொடுத்த செருப்படியாக தான் நான் பார்க்குறேன். அவரே பேசியிருக்கார், என்ன பேசியிருக்கார் அப்படின்னா, முதல் செருப்படியே பாருங்கள். இப்ப இவ்வளோ சொன்ன செய்திகள்லாம் அதெல்லாம் போட மாட்டாங்க. இப்போ நான் ரஜினி அவரை பற்றி சொன்னால் அப்படின்னு அதான் செய்தி போடுவாங்க. அவரு வேற ஒரு விஷயமா ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு இருக்காங்க, அந்த விஷயத்துக்கு மத்தி அவங்க செய்தியில் போட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லி வாயமுள்ள இதோ ஹெட் நியூஸ் அதுதான் பார்த்தீங்களா, இதோ இப்போ வள வந்துக்கிட்டு இருக்கு. அவர் என்ன விழாவுக்கு போனார், என்ன கலந்துக்கிட்டாரு, அதை பற்றி எதுவுமே போடலை பாருங்கள். மொட்டை, அதாவது அவர் வந்து ஏதோ பர்பஸ்னலாக வந்து அவர் வாலண்டியராக வந்து பேட்டி கொடுத்தா போல் போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப அநாகரிகம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா தலைவருடைய அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டாங்க, இன்றைக்கி அவ்வளோ நெருக்கமாக இருக்காங்க தலைவர் கூட அப்படின்றது மட்டும் உண்மைங்க. இரண்டாவது செருப்படி, அதாவது இந்த நிருபர்களுக்கு கொடுத்த செருப்படி, அன்புமணி ராமதாஸ் என்ன கொடுத்துருக்காரு அப்படின்றத அவரே சொல்கிறாரு, கேளுங்க. நண்பர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சமுதாய பொறுப்புணர்வு, கடமை உணர்வு அதிகம் பார்த்தீங்களா நண்பர்களே. இது பெரிய செருப்படி, அதாவது இவங்க வந்து ஏதாவது ஒரு கழகத்தை மூட்டி விட்டு அதில் குளிர் காயலாம் அப்படின்னு நினச்சாங்க. அவருக்கு மாறாக தலைவரை பற்றி சும்மா தெரிக்க விட்டுருக்காரு. தலைவர் ஒரு சமுதாய பொறுப்புடையவர், அதுவும் கடமை உடையவர் அப்படின்னு தெரிக்க விட்டுருக்காங்க. அது உண்மைதாங்க. தலைவருடைய பேர்லேயே பார்த்திங்கன்னா தேசிய ஒருமைப்பாடும் மத ஒருமைப்பாடும் அமைந்திருக்கு. அதுக்கு ஒரு வீடியோவே நான் போட்டிருந்தேன், அழகாக இருந்துச்சு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சி. ஓகே நண்பர்களே, நீங்கள் சொல்லுங்கள், நிருபர்களுக்கு அன்புமணி ராமதாஸ் கொடுத்த முதல் செருப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இல்லை இரண்டாவது செருப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். மூணு ஆப்ஷன் காட்டும், அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றத செலக்ட் பண்ணிங்க. தலைவரின் வாய்மை வெல்லும் சேனலுக்கு நீங்கள் கொடுத்த ஒரு மகத்தான ஆதரவுக்கு மிக்க நன்றி. பை பை. ஜெய் ஹிந்த்.